உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள், இந்த பிளவ வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிளவ வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலன் அறியவும். மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு, இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னு பார்க்குறபோது, மேஷ ராசியில் சூரியன், ரிஷப ராசியில் ராகு, மிதுன ராசியில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது பகவான், மகரத்தில் சனி குரு பிரதானமாக இருக்காங்க. புதன் இந்த மாதம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி 17ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்ர பகவான் இந்த மாதம் 21ஆம் தேதி ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கான பொது பலன்கள், ஃபைனான்சியில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சுக்கர பகவான் உங்கள் ராசியில் அடுத்து 2வது ராசியில் தனஸ்தானத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு இந்த மாதம் வந்துடும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு ஒரு சிலருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எல்லாமே இந்த மாதம் நல்லா இருக்கு. ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெரிய ஒரு கிரைசிஸ் உங்களுக்கு இல்லை. மிதுனத்தில் செவ்வாய் பகவான், எதையுமே தைரியமாக போல்ட்டாக சந்திப்பீங்க, செயல்படுவீங்க, அதுக்கு தகுந்த உங்களுக்கு வெற்றியும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லாமே ரொம்ப எஃபெக்ட் எடுத்து பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய சகோதரிகள் இருந்தால் அவர்களால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் வேதனைகள் ஏற்பட்டு விலகும். ஒரு சிலருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஏதாவது இருந்தால் அது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரும். அதோட புதிய விஷயங்களை ஒரு சிலர் நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க, பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. அதோட நீங்கள் ப்ரொடெக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த இந்த மாதம் விலை லாபம் கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்ல, அம்மாவுடைய அன்பு ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு உண்டு. பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சிலர் வாங்குவதற்கான வாய்ப்பு, இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. லவ் அஃபேர்ஸ் ஒரு சிலருக்கு உண்டு, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் என்டர்டெயின்மெண்ட் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். திடீர்னு டூர் போவீங்க, சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. பாலிடிக்ஸ் நல்லாவே இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது. நார்மலான வருமானங்கள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் மற்றவருக்கு லாபமாக இருக்கும். ஸோ அது விஷயத்தில் கவனமாக இருங்க. 6ஆம் அதிபதியாக புதன். ஸோ உங்களுக்கு வேலையின் மூலமாக வருமானம், கரியர் நல்லா இருக்குது.
அவசரப்பட்டு வேற கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறதெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டுமே அதுக்கான முயற்சிகளை நீங்க பண்ணணும், அவசரப்பட வேண்டாம். ப்ரொமோஷன் எது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் நீங்க காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதுல சக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கான ஃபேவரபிளான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. நீங்க என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சால்வேஷன் ஆகும். இது எல்லாமே இந்த மாதம் இருக்கு. லிட்டிகேஷன் இருந்தால் அதில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. ஹெல்த் வைஸில் ரொம்ப முக்கியம். பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அப்டமனில் பிரச்சனை, இது மாதிரியான ட்ரபிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. அவசரப்பட்டு இன்னொரு பிரான்ச்சோ இன்னொரு இடத்துலையோ இப்போதைக்கு ஆஃபீஸோ எதுவுமே ஓப்பன் பண்ண வேண்டாம். அது மட்டுமில்ல, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணீங்கன்னா அதுவுமே ரொம்ப சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான். ஸோ ஹெல்த் விஷயத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், கவனமாக இருங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது இந்த தமிழ் மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து வைங்க, இன்னுமே நல்லா இருக்கும். அது மட்டுமில்ல அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணம், குறிப்பாக பில்கிரிம்ஸ், ஆன்மீக ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு உண்டு. உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு பகவான் சனி பகவான் இருக்காங்க. முதல்ல சொல்லிட்டேன், கரியர் நல்லா இருக்குது, ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாமே இந்த மாதம் நல்லா இருக்குது. உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி சனியும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தால் உங்களை விட்டு செப்பரேட் ஆவாங்க. அது இல்லாமல் புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஆட் ஆவாங்க. இது ரெண்டுமே உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதம் நடக்கும். எல்லாத்துக்குமே உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரி இது மாதிரி துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்த மாதம் பார்த்து பண்ணணும். ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு பெரிய தோற்றம், பட் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் நல்லா இருக்குது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. மூணாம் அதிபதியாக செவ்வாய் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் கூட உண்டு. பாஸ்போர்ட் அண்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. அது மட்டுமில்ல ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸும் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கு மேல சிறுதொழில் நல்லா இருக்குது. அது மட்டுமில்ல கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஜிட்டல் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மத்தியமத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த மாதம் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு புது வரவு இந்த மாதம் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதம் அதிகமாகவே பண்ணுவீங்க. இருந்தால் கூட எட்டாம் இடத்தில் கேது, போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. அது மட்டுமல்ல எட்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அது வருவதற்கான வாய்ப்பு பிற்காலத்தில் இல்லை. இந்த மாதம் நமக்கு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம்னா விநாயகருடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அன்னை மாதாவுடைய வழிபாடும் நல்லா பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேல நரசிம்ம பெருமாளுடைய வழிபாடு சோஸ்தரங்களை பண்ணுங்க. இன்னுமே நமக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தால் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நான் முதலே சொல்லிட்டேன், இது பொது பலன், சிறப்பு பலன், உங்களுடைய ஜாதகத்தை ஒட்டி இதனுடைய பலன்கள் கொஞ்சம் கூடும் குறையும் அவ்வளோதான். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் கிரக நிலைகள் அதாவது பிளானட்டரி பொசிஷன் பார்த்தோம்னா மேசராசியில் சூரிய பகவான், ரிஷப ராசியில் ராகு, மிதுன ராசியில் செவ்வாய், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு,
மேஜராக டிரான்சிட்டில் இருக்காங்க. இதோடு இந்த மாதம் 3ஆம் தேதி புதன் மேஷத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதம் 17ஆம் தேதி அதே புதன் ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்கர பகவான் இந்த மாதம் 21ஆம் தேதி அவரும் ரிஷபத்துக்கு போகிறார். இப்படிப்பட்ட கிரகநிலைகள்லாம் பார்த்து இந்த மாதம் உங்களுக்கு ரிஷப ராசியில் பிறந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்குற போது, உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார் மேஜராக. இப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் உங்களுக்கான ஒரு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்கி ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் இந்த மாதம் செயல்படுவீங்க. எதையுமே நீங்கள் தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். அது மட்டுமல்ல, மாதத்தின் பிற்பகுதியில் புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் உங்கள் ராசியோடு சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களை அறியாத ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், அதனால் பேச்சை ரொம்ப அளவோடு பேசணும். யார்ட்டையும் அளந்து பேசுங்க. தேவையில்லாமல் ஹார்ஷான வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம். பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் முதல்லே சொல்லியாச்சு, ஃபைனான்ஷியலாக பெரிய பிரச்சனை ஒன்றும் உங்களுக்கு இல்லை. எவ்வளோ வருமானம் இருக்கோ அவ்வளோக்கு இந்த மாதம் உங்களுக்கு செலவினங்களும் இருக்குது. அதையுமே நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு மெயில் போட்டு ஒரு வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, அது எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை. அதோட நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே ஒரு சிலருக்கு உண்டு. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக விற்காமல் ப்ராப்பர்ட்டி செய்து இருந்தால் அது இந்த மாதம் கையை விட்டு போகும். ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கே அது சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட இந்த மாதம் உங்களுக்கு அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு ஒரு சிலருக்கு இருக்குது. புதிய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு நிறைய ஆடை நகைகள் ஜுவல்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதோடு இந்த மாதம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டும் ஜாஸ்தி இருக்குது. அதற்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஒரு சிலர் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதற்கான சுப செலவினங்கள் உண்டு. முதல்லே சொல்லிட்டேன், செலவினங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. குறிப்பாக தேவையில்லாத விரயம் ஒரு நஷ்டம் இந்த மாதம் இருக்குது, அதுக்கு சுப செலவுகளாக பண்ணுங்கள். கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இடையில் உங்களுக்கு நல்லா இருக்குது. வேலையிலே ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் நம்ம கொடுத்த எஃபர்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூபிள் இல்லைன்னு நினைக்கிறீங்க கரியரில் அப்படின்னா, அதுக்கான எஃபர்ட் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கவனமாக இருக்கணும். அராமடம் நோய் அப்படி பார்க்குற போது உங்களுக்கு விஷல்ல ப்ராப்ளம், யூரினரி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வந்துட்டு போகும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் மிடில் உங்களுக்கு அந்த லோன் வந்துடும். அது மட்டுமல்ல, ஏதாவது வழக்குகள் இருந்தால் கூட அதில் நாம் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு இந்த மாதம் அமையும். அதோட 7ஆம் இடத்துல கேது. ஸோ அப்படி இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் உண்டு. நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதில் போத்தார் சைடு ரெண்டு பேருக்குமே லாபம் இருக்குது. நீங்களும் லாபம் அடைவீங்க, உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவார். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, பெயர் புகழ் ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரி இதிலெல்லாம் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம்
பார்த்து பண்ண வேண்டிய ஒரு காலம் இருக்கு. உங்களுடைய எட்டாம் அதிபதி குரு பகவான், அவர் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்காரு. அப்படி இருந்தாலே உங்களுக்கு இந்த மதம் உங்களை அறியாத ஒரு கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி வரும். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, வராத பணங்கள் எதுவும் இருந்தால், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் வரும். அல்லது உங்களுக்கு வில் மூலமாக எதுவும் பணம் வர வேண்டியது இருக்குன்னா, அதுவும் இந்த மதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. நல்லா கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. அடிக்கடி ஆலய தரிசனம், ஆன்மீக தரிசனம் ஒரு சிலருக்கு அமையும். சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் வேண்டாம். ஒருவேளை விசா எதுவும், பாஸ்போர்ட் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அது கொஞ்சம் லேட்டானா கூட இந்த மதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கு. மொத்தத்தில் இந்த மதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது பகவான், உங்களுடைய உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த் வைஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதம் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சிலருக்கு செட் ஆவாங்க, அவங்களால நன்மை உண்டு. பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பாலையும் நமக்கு நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது பகவான், ஸோ கொலீக்ஸ், கூட இருக்கக்கூடிய வேலையாட்கள், அதாவது நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்களால் நமக்கு ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்கு. ஸோ அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அதோட நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் இருக்கு. குறிப்பாக நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, அல்லது கான்ட்ராக்ட் கமிஷன் பண்ணிட்டுருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருந்தீங்கன்னா வருமானம் நல்லாவே இருக்கு. ஒரு சிலருக்கு நான் முதலே சொல்லிட்டே, வீடு மாற்றம், இடமாற்றங்கள் இருக்கு. தெய்வ அனுகூலம் இந்த மதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கு. இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை அதிகமாக இன்னைக்கு வணங்கிவாங்க. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய வழிபாடு இந்த மதம் அதிகமாக பண்ணுங்க. உங்களுக்கு இன்னுமே நற்பலங்கள் நடக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு, அல்லது மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தமிழ் மாதம், சித்திரை மாதம் எப்படிப்பட்ட புது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி, இந்த மாதம் பிளானட்டரி பொசிஷன், மேஜரான கிரகம் எடுத்துட்டிங்கன்னா, ராகு ரிஷபத்தில் இருக்கார், செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு, கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல, சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல, குரு ஒன்பதாம் இடத்துல மேஜராக சஞ்சாரம். இந்த மாதம் டிரான்சிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதன் மேசராசிலையும் இருக்காரு, ரிஷபராசிலையும் இருக்காரு, மூணாம் தேதியும் தமிழுக்கு பதினேழாம் தேதியும். சுக்கர பகவான் இந்த மாதம் ரிஷபராசியில் 21ஆம் தேதி சஞ்சாரம். ஸோ இதை எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான், ஸோ எதையுமே போல்ட்டாக செய்வீங்க, போல்ட்டாக சந்திப்பீங்க. அதற்கான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதம் அமையும். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு, உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு. ஆறாம் இடம் எப்பயுமே வெற்றி, வெற்றியை மட்டுமே சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்கும். அதோட உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் எடுத்தோம்னா, இந்த மாதம் நல்லாவே இருக்குது. வருமானங்கள் உண்டு, உங்களுக்கு சம்பாத்தியங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வேஷன் ஆகும். ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் விற்க வேண்டியது இருந்ததுன்னா, அது இந்த மாதம் நல்ல விலைக்கு சேல் ஆகும். அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணங்கள் வந்து சேரும். அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், இடமாற்றங்கள் அல்லது வீடு மாற்றம் ஒரு சிலருக்கு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாகவே இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்காரு, உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ ஏதாவது நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் கைகூடும். ஸோ விற்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வாங்குவதற்கும் ஒரு சிலருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தைரியமாக வாங்குங்க. அது மட்டுமல்ல, அம்மாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு கிட்டும். குறிப்பாக பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு, இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள், நிறைய ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அல்லது வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு.
ஐந்தாம் அதிபதியாகவே உங்களுக்கு சுக்கரன். ஸோ லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு அது மேரேஜில் முடியறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் குறிப்பாக இந்த சித்திரை மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள், ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதோட இந்த மாதம் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஒரு சிலருக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க. ஒரு சிலர் டூர் போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள், இது எல்லாமே யதார்த்தமாகவே இருக்குது. இந்த யாருக்கும் இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக அது திரும்ப வருவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் இல்லை. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா மதம் ரொம்ப நல்லாவே இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது, பெயர் புகழ், அந்தஸ்து இருக்குது, ரெண்டுமே இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது, வெற்றி, கரியர் நல்லா இருக்குது. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மதம் நல்லாவே இருக்குது. ஒருவேளை ஐடியலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அந்த வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு, இது வரைக்கும் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு. அது மட்டுமல்ல, ப்ரொமோஷன் எதுவும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு சிலருக்கு அதுக்கும் இது இந்த மாதம் ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். முதலே சொன்னது மாதிரி லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தால் கூட உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது பகவான், ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அடி வைத்தல பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை, குறிப்பாக சளி தொல்லைகள், இது மாதிரி விஷயங்களில் வைரல் ஃபீவர், ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு, வைரஸ் சம்மந்தப்பட்ட அட்டாக் வராமல் உடம்பை பார்த்துங்க, இது வெரி இம்பார்ட்டண்ட். அதோட நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் உடைய தொழில் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்குமே நல்லாயிருக்கு, போத் ஆர் சைட். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதுவுமே நல்லாயிருக்கு. அதோட உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான், மிதுன ராசிக்கு அஷ்டம சனி வேற, ஸோ அதனால் தெய்வ அனுகூலத்தை அதிகமாகவே கூட்டுங்க. தர்ம காரியங்கள் நிறையா பண்ணுங்க, அது ஓரளவுக்கு நம்முடைய கர்மத்தை குறைக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான், ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி பண்ணுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல செய்திகள், ஹையர் எஜுகேஷன், அது மட்டுமல்ல பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது. இந்த மாதம் ஷேர் மார்க்கெட் அண்ட் ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு இன்கம் சோர்ஸஸ் இருக்கு. அது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்கள்லாம் சொந்த ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் நிறையவே பண்ணலாம். உங்களுடைய 10ஆம் அதிபதி குரு பகவானே 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு ஒரு சிலருக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இருந்தால் கூட உங்களுடைய பர்சனல் ஜாதகம் நல்லா இருந்தால் முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா அமைதியாக இருங்க. உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஏதாவது கம்பெனிக்கு பேப்பர் போட்டிருக்கீங்க, மெயில் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் தான் அவர்களால் நன்மை. புதிய நண்பர்கள், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு பகவான். ஸோ அப்ராட்லேருந்து எதுவும் உங்களுக்கு செய்திகள் வர வேண்டியது இருந்தால் வரும். ஒரு சிலருக்கு முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல கேது பகவான், 8ஆம் இடத்துல சனி, ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் வச்சுங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை வைங்க. ஹெல்த் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. எதுலேயுமே கொஞ்சம் கவனமாகவே இந்த மாதம் போயிட்டு வாங்க. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் வருமானம், சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு இருக்குது. குறிப்பாக டிரான்ஸ்போர்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, ஏஜென்சி, புரோக்கரேஜு, இது மாதிரி துறைகளில் இருக்கீங்க, அல்லது நீங்கள் சொந்த பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக கும்பிட்டு வாங்க. குறிப்பாக சனிக்கிழமை சனி பகவானுடைய அனுகூலம் நமக்கெல்லாம் வேணும்.
அவரை வணங்கி வாங்க. இன்னுமே நற்பலங்கள் ஏற்படும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சித்திர மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறபோது, மேஜராக இந்த மாதிரி இந்த மாதத்திற்கான பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். மேஜரான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் சூரிய பகவான் இருக்கார், ரிஷப ராசியில் ராகு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்ப ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் இருந்துகிட்ருக்கு. இதுக்கிடையில் இந்த மாதம் புதன் மட்டும் ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் மாறி மாறி போயிட்டுருக்கிறாரு. குறிப்பாக மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சுக்கர பகவான் ரிஷப ராசிக்கு இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிறாரு. இது அத்தனையுமே கால்குலேட் பண்ணிவிட்டு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறபோது, இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் பார்க்குறபோது நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நிறைய வருமானங்கள் உண்டு, அதே சமயத்தில் அதுக்கு தந்த செலவினங்களும் இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறாரு. 12ஆம் இடம் ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் விரயம். ஸோ நீங்கள் நீண்ட காலம் ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்க வேண்டியது இருந்ததுன்னா அது இந்த மாதம் நீங்கள் வாங்குவீங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ஃபைனான்ஷியலாக இது மாதிரி இந்த மாதம் பெரிய உங்களுக்கு ஒரு கிரைசிஸ் இல்லை. வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் செலவு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் இருக்குது. அதோட உங்களுடைய முயற்சி, இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சில நீங்கள் புதிய விஷயங்களை பற்றி கற்றுக்கிறதுக்கு அல்லது உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயே ஒரு சிலர் மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுக்கு ஏதாவது வேலை அல்லது வருமானம் அல்லது திருமணம் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே இருக்குது. அதோட நீங்களும் இந்த மாதம் ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் மிடில் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சுக்கர பகவான் நல்ல இடத்துல உங்களுக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அப்படி இருக்கும்போது பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு சிலருக்கு வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள், நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லை ஜுவல்ஸ், ஆடை ஆபரணங்கள் இந்த மாதம் அதிகமாக உங்களுக்கு ஒரு சிலருக்கு வரும், அல்லது அதை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலே அம்மாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் 5ஆம் அதிபதி செவ்வாயும் 12ல் இருக்கிறதுனால தேவையற்ற விரயம் முதலே சொல்லியிருக்கேன். குறிப்பாக குழந்தைகளால் விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இதெல்லாமே ஒரு சிலருக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, புது என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் அதிகமாக இந்த மாதம் கலந்துக்குவீங்க, அல்லது அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம், அல்லது சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அதற்காக செலவினங்கள் இது இந்த மாதம் இருக்குது. குழந்தைகளுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதோட உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு பகவானே 8ஆம் இடத்தில் இருக்கார். கேரியர் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்குற வேலையை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக பாருங்கள். இந்த மாதம் கரியரில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் உண்டு. குறிப்பாக கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்திலே நமக்கு கோஆப்ரேஷன் கிடையாது, உங்களுக்கு மேலேயும் கிடையாது, உங்களுக்கு கீழேயும் கிடையாது இந்த மாதம். அதனால் பொறுமை, கரியர் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலம். 7ல் சனி ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 8ஆம் இடத்தில் குரு பகவான், அவர் 6ஆம் அதிபதி 8ல் இருந்தாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் லோனோ கடனோ எதுவும் வாங்காதீங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த மாதிரி நல்லா வச்சுங்க. யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க.
சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு இந்த மாதம் பெனிஃபிட்டாகவே உங்களுக்கு இருக்குது. அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு பகவான் இப்போ கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையுமே கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரிய பகவான், உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. லோன் ஏதாவது கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். தேவையில்லாமல் நீங்களும் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகளை பின்னாடி ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பர்டிகுலராக யாருக்கும் ஷூரிட்டியும் போடாதீங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பதினோராம் இடத்துல ராகு பகவான், பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாவது. உங்களுக்கு புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட்டாவாங்க, குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நன்மை. ஒரு சிலருக்கு பெண் நண்பர்களால் சகாயம் ஆதாயம் உண்டு. பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய், ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் இருக்குது, அதுக்கு தகுந்த செலவினங்கள் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட், ஐடி அண்ட் டிஜிட்டல், அது மாத்திரமில்லை ப்ரெஸ், இது மாதிரி துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். அதோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹானர், நல்ல ஒரு வருமானம் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். அதோட உங்களுடைய எட்டாம் இடத்தில் குரு, குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் உண்டு. குழந்தைகள் ஒரு சிலருக்கு உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ஸோ தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு எல்லாத்துக்கும் முக்கியம். உங்களுடைய வெற்றி அதிகமாகணும்னா எங்கேயாவது ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க, முடிஞ்சால் பள்ளிவாசல் போங்க, அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் மேஜரான கிரக அமைப்பு, குறிப்பாக பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல, அதாவது விருச்சிக ராசியில் கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி, ஏழாம் இடத்துல குரு, உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான், பத்தாம் இடத்துல ராகு, பதினோராம் இடத்துல செவ்வாய் மேஜராக இருக்காங்க. மீன் டைம் இந்த காலத்தில் புதன் அவரும் டிரான்சிட் ஆகிறாரு. குறிப்பாக இந்த மாதம் அவர் மூணாம் தேதியும் பதினேழாம் தேதியும் ரெண்டு டைம் மாறுறாரு. சுக்கிரனும் இந்த மாதம் தமிழுக்கு 21ஆம் தேதி ரிஷபராசிக்கு பெயர் செய்கிறாரு. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. குறிப்பாக இதுவரைக்கும் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் பூர்த்தி ஆகுதில் இருந்த தடைகள் கொஞ்சம் நிவர்த்தியாகும். அதோட எதையுமே இறையர்களால் நீங்கள் இந்த மாதம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. வருமானங்கள் நல்லா இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. அதோட நீங்கள் என்ன பர்பஸ்க்காக செலவு பண்ணுவீங்களோ அது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சாதகமாக விஷயமாகவே இருக்குது. அதோட பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறவர்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்ததுன்னா அது இந்த மாதம் கிளியர் ஆகும்.
ஒரு சிலருக்கு எதிர்பாராத உதவிகள் இந்த மாதம் அமையும். அது மட்டுமல்ல, நீங்கள் சிறு தொழில் அல்லது சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அல்லது பிளாட்பார சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஃபேவரபுளாகவே இருக்குது. சகோதர சகோதரிகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இருக்குது. ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த மாதம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான்காம் இடத்தில் கேது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே கவனமாக இருங்க. உடம்புல அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு, அது லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. நீங்கள் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடையோ தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தொழிலில் கவனம். பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது நீங்கள் பார்ட்னரை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. டைவர்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு சிலருக்கு இந்த மாதம் டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு சிலருக்கு குழந்தைகளால் நன்மை, இதுவும் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானங்களும் இந்த மாதம் நல்லா இருக்குது. ஆறாம் இடத்துல சனி பகவான். ஸோ உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது, வேலை, வருமானம், சம்பாத்தியம் நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஐடியலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு. வேலையிலையுமே ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன், குறிப்பாக நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் ரெண்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான முன்னேற்றம், அதுக்கான ஒரு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உருவாகும். குறிப்பாக சனி பகவான் ஆறாம் இடத்துல வழக்குகள் எதாக இருந்தால் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கவனமாக இருங்க. உடம்புல சளித்தொலை இல்லாமல் பார்த்துங்க. முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை, ஏழாம் இடத்துல குரு. டயபெட்டிக் இருந்தால் கண்டிஷனாக வச்சுங்க உடம்பை, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. சொந்த தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எட்டாம் அதிபதி குருவே ஏழாம் இடத்துல இருக்கார். ஸோ கணவன் மனைவி உறவு நார்மலாகவே இருக்குது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், அல்லது கணவருடைய உடல் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்க வேண்டிய காலம். உங்கள் ராசியாதிபதி சூரியனே ஒன்பதாம் இடத்துல தெய்வ அனுகூலம், அது இருந்துகிட்ருக்கு. கேரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. வேறு கம்பெனி இப்போதைக்கு மாறணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் முதலே சொல்லியிருக்கேன் வருங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது கிரகநிலையில் பொறுத்து அது மாறுபடும். உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான், அரசாங்கத்தால் நன்மை. பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு உண்டு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான், மூத்த சகோதர சகோதரர்கள் இருந்தால் நன்மை. குறிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய ஃப்ரெண்ட்ஷி யாராவது செட் ஆவாங்க, அவங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே இருக்கு. மொத்தத்திலையும் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மிக கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு வியாழக்கிழமை வச்சுங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. தேவையில்லாமல் லோனும் வாங்க வேண்டாம்.
ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கு தந்த விலை கிடைக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் வேண்டாம், அவசரம் இருந்தால் ஒழிய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே புதிய ஆடை ஆபரணம், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஒரு சிலருக்கு நகைகள், இதெல்லாமே புதுசாக வருவதற்கான வாய்ப்பு அல்லது அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. தெய்வ அனுகூலம் இன்னுமே நிறையவே கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு, புத்தருடைய வழிபாடு பண்ணுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, முருகனுடைய வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாஷை இது அத்தனையுமே இந்த மாதம் கைகூடும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் இந்த சித்திரை மாதம் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் மேஜராக பிளானட்ரி பொசிஷன் உங்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது, என்னென்ன கிரகம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குற போது, உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான், ஐந்தாம் இடத்தில் சனி, ஆறாம் இடத்தில் குரு பகவான், உங்களுடைய எட்டாம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான், பத்தாம் இடத்தில் செவ்வாய் மேஜராக டிரான்சிட்டில் இருக்காங்க. மீன்டைம் இந்த மாதம் புதன் மூணாம் தேதி, தமிழுக்கு மூணாம் தேதி ரிஷப ராசிக்கு வர்றாரு, மேஷ ராசிக்கு வர்றாரு, அதுக்கப்புறம் இந்த மாதம் பதினேழாம் தேதி ரிஷப ராசிக்கு வர்றாரு. சுக்கர பகவான் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பத்தாம் இடத்துக்கு, உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஸ்தானத்துக்கு வர்றாரு. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய மூன்றாம் இடத்தில் கேது உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்பையெல்லாம் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறைவன் உங்களை ஒருத்தர் அனுப்பிச்சு வைப்பார், அதுவும் இந்த மாதம் நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய மூன்றாம் இடத்தில் கேது உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி, ஸோ அதுவும் இருக்கும். சோம்பேறித்தனமாக இந்த மாதம் இருக்காதுங்க, ரொம்ப ஆக்டிவாக இருங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுறுசுறுப்பாக இருக்கு மாத்திரம் இன்றைக்கு பழகுங்க. இந்த மாதம் உங்களுக்கான ஃபைனான்ஸ் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. மாதத்தின் மத்திய பகுதிக்கு அப்புறம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் ஓரளவுக்கு கையில் நிற்கும். அது மட்டுமல்ல, ஏதாவது சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக மூன்றாம் இடத்தில் கேது, உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான். நீங்கள் ஏதாவது மெயில் போட்டிருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும். இது வரைக்கும் வராத டாக்குமெண்ட் எதுவும் இருந்தால் அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் வந்துடும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். நெருங்கிய உறவினர்கள் இருந்தாங்கன்னா அவங்களால் நன்மை, அவங்களால் பிரச்சனை, இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய நான்காம் அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார். அம்மாவால் ஒரு சிலருக்கு ஆதாயங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் லோன் வாங்கி ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமையும். நீங்கள் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டு இருந்தீங்க அல்லது ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த உற்பத்திக்கு தந்த வருமானம் உங்களுக்கு இருக்கு. அதோட ஐந்தாம் இடத்தில் சனி பகவான். ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடியறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. கலைத்துறையில் இருக்கீங்கன்னா
ஓரளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானங்கள் இருக்கு. அதில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம், அந்த கிட்டு கிடைப்பதற்கான ஒரு நேரம் இருக்கு. யாருக்கும் தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை. கொடுத்த பணம் வரும், புதுசாக கொடுக்காதீங்க. அதோட ஆறாம் இடத்துல குரு பகவான். ஸோ உங்களுடைய கரியர் நல்லா இருக்கு, பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வேற கம்பெனிக்கு பேப்பர் போட வேண்டாம், வேற கம்பெனி மாற வேண்டாம், உள்ள கம்பெனியே பாருங்க. நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு இந்த மாதம் இருக்கும். அந்த திருப்தியற்ற மனநிலை இருந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுங்க. மற்ற வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம், அந்த வேலையும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. பொறுமையாக இருங்க. லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும், ஆனாலும் கிடைக்கும். ஸோ நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரிசல்ட் வர்றதுக்கு. உங்களுடைய ஏழாம் அதிபதி குரு ஆறாம் இடத்துல இருக்கார். மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது மனைவிக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவும் நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய ராசியினுடைய எட்டாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்குது. ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு. கணவன் அல்லது மனைவியின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் இருக்குது. குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுக்கு ஏதாவது வில்லு அல்லது உயில் மூலமாக எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் வரதாக இருந்தாலும் வரும். ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி முதலே சொன்னது மாதிரி இருக்கு. அதோட உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரிய பகவான். ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வச்சுங்க. போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள்லாம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. அண்ட் எலிவேட்டர்ஸ், எஸ்கலேட்டர்ஸ் அண்ட் லிஃப்டில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக போய் வாங்க. உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ராகு. அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு. அதோட ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் ஒரு சிலருக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு, அல்லது அதை முடிக்காமல் இருந்தால் அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்கு. நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் அல்லது வீசாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் அது கிடைக்கும். உங்களுடைய பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான். அரசாங்கத்தால் நன்மை. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. குறிப்பாக அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த மாதிரி இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். அதோட ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் கூட உண்டு. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் சிறு தொழில் அல்லது சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு இருக்கும். ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அதில் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரி இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்ட இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். லாபம் வர்ற மாதிரி இருக்கும், பட் கைக்கு பணம் வராது. அது எங்கே ஹேங்கிங் ஆஃப் மணி. உங்களுடைய பணம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும், எச்சரிக்கையாக இருங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஹெல்த் கண்டிஷன், குறிப்பாக தலையில் வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடி வயிற்றில் பிரச்சனைகள், இதிலெல்லாம் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. குறிப்பாக ஹார்ட் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இந்த மாதம் இருங்க. இந்த மாதம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, சனிக்கிழமை சனிக்கிழமை துர்க்கையை வணங்கிட்டு வாங்க, இன்னுமே நற்பலங்கள் ஏற்படும். துலா ராசியில் அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திர மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் ஜென்ரலாக பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படி பார்க்குற போது, உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி, ஐந்தாம் இடத்துல குரு பகவான், ஏழாம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், எட்டாம் இடத்துல ராகு,
ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இந்த மாதம் பெயர்ச்சியில் இருக்கிறாங்க. இருந்தால் கூட இந்த மாதம் புதன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசியில் பெயர்ச்சியாகிறார். மேஷ ராசிலையும் ரிஷப ராசியிலையும் பெயர்ச்சியாகிறாரு. சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு இந்த சித்திர மாதம் பெயர்ச்சியாகிறார். இதை அத்தனையும் கால்குலேட் பண்ணி பார்க்குற போது எப்படி இருக்கும் இந்த மாதம் ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு முதல்ல நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லணும். அதே சமயத்தில் இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் டிரான்சிட் ஆகும்போது ஒரு சில தேவையற்ற விரயம் நஷ்டம் நமக்கு இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பொசிஷன் நல்லா இருக்குது. கையில் எப்பயுமே லிக்விட் கேஷ் பேங்க் பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமில்லை உங்களுடைய இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் கோச்சாரத்தில் இருக்கார். ஸோ பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு சம்பாத்தியம் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. அது இல்லாமல் இரண்டாம் இடத்துல கேது தேவையில்லாத பேச்சை குறைங்க. அவசியம் இருந்தாலுடைய பேசுங்க, இல்லைன்னா கூட இருக்கிறவங்கள்டையும் சரி கொலிக்ஸ்டையும் சரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய மூணாம் அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல மகிழ்ச்சி சந்தோஷம். நீங்கள் இதுவரைக்கும் இருந்த ஒரு மந்த நிலைகள் உங்களுக்கு மாறி ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நீங்கள் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். நீங்களும் உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதம் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே ஜாயின் பண்ணுவீங்க, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதோடு இந்த மாதம் ஏர்னிங்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வருமானம் நார்மலாகவே இருக்குது. அது மட்டுமல்ல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான். ஸோ அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது வரைக்கும் இடமோ அல்லது வீடோ அல்லது ஒரு வெஹிக்கிள்ஸ் வண்டி வாங்கணுங்களோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும், அதுக்கான விஷயங்கள் கைகூடி வரும். அது மட்டுமில்ல நான்காம் இடம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த உற்பத்திக்கான ஒரு நல்ல விலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதோட ஐந்தாம் இடத்துல குரு பகவான், ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம், குடும்பத்துக்குள்ள ஒரு புது வரவு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு அதில் நிறைய சக்ஸஸ் ஆகல, நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். அது மட்டுமில்ல ஐந்தாம் இடம் என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் சுபகாரியங்கள் முதலே சொல்லியிருக்கேன், சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் இது உண்டு. இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. நீங்கள் இதுவரைக்கும் வாங்கி கடன் அடையாத விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கடன் அடையும். நீங்கள் கேரியரில் கவனமாக இருங்க இந்த மாதம். ஸோ பார்க்குற வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான்காம் இடத்துல சனி பகவான், ஒரு ஜாபில் ஒரு கேரியரில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பொறுமையாக இருங்க. உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் மற்றவர்களுக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் கொஞ்சம் வேலையில் பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்படுங்க. தேவையில்லாமல் முதலே சொன்ன மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, சூருட்டியும் போடாதீங்க. உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்திற்கு துளாராசிக்கு எந்த ஏழாம் இடத்தில் சூரியன் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது.
உங்களுடைய எட்டாம் இடத்திலே சுக்கர பகவான், அவரோட கோச்சாரத்தில் ராகு பகவான் இருக்கார். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம், இந்த மாதம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு வெள்ளிக்கிழமை வச்சுங்க. குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி தொல்லைகள், இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உடலில் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான், ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் பார்க்குற வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை, இது எல்லாமே இருக்குது. அப்பாவுடைய ஒரு ஆதரவு ஒரு சிலருக்கு இந்த மாதம் அமையும். அதோட கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெயர் புகழ் வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருந்துட்டுருக்கு. பாலிடிக்ஸில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரி இது மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் யோசிச்சிங்க. உங்களுடைய பர்சனல் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டுமே லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம், பொறுமையாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியாக சூரியன், புதிய நண்பர்கள், அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சிறுதொழில் சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலாகவே இந்த மாதம் இருக்குது. வருமானம் இருக்குது, எதிர்பார்த்த கெயின் இல்லை அல்லது ப்ராஃபிட் இல்லை, ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, டிஜிட்டல்லையும் சரி, அது மட்டுமல்ல சுயதொழிலையும் சரி, இந்த மாதம் நார்மலாகவே இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு, வெஹிக்கிள்ஸில் போக்குவரத்துக்களில் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. சின்ன பிரச்சனைனாலும் உடம்புல நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள், அமைதியாக இருக்காதிங்க, தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக வாய்ப்பு இருந்தால் சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. சிவனுடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருந்து பிரியம் இருந்தால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க, அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான நற்பலங்களை கொடுக்கும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பிளவ வருஷம் எப்படிப்பட்ட புது பலங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது. உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி, நான்காம் இடத்தில் குரு, உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன், சுக்கரன், புதன், ஏழாம் இடத்தில் ராகு, எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்காங்க. இந்த மாதத்தில் புதன் மாதத்தின் ஆரம்பத்திலையும் பதினேழாம் தேதியும் அவர் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. சுக்கர பகவானும் இந்த மாதம் 21ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் புது பலன்கள் பார்க்குறோம். உங்களுடைய ராசியிலே கேது பகவான், ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே கொஞ்சம் கவனமாக எடுத்து வைக்கணும். இந்த மாதம் நிதானமாக நம்ம செயல்பட வேண்டிய காலகட்டங்கள். ஃபைனான்சியலாக இந்த மாதம் நல்லாவே இருக்குது. வரவேண்டிய பணங்கள் எதுவும் இருந்தால் அந்த பணங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுத்து வராத பணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மூணாம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஆரம்பத்தில் உங்களுக்கு அன்ஃபேவரபிளாக இருந்தால் கூட இறுதியில் உங்களுக்கு சக்ஸஸ் தான், பயப்பட வேண்டாம். மூன்றாம் இடத்துல சனி, உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க நீங்கள், அது எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வெற்றி அடைவீங்க இந்த மாதம். அது மட்டுமல்ல, உங்களை பற்றிய
ஒரு வீண் வதந்தி இந்த மாதம் இருக்கும். நெருங்கிய உறவினர்களால் மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கிறது ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இருந்தால் அதை இன்றைக்கி இந்த மாதம் கையை விட்டு போயிடும், பயப்பட வேண்டாம். அதோட இந்த காலங்களில் நீங்கள் சிறு தொழில் அல்லது சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு எதுவும் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய நான்காம் இடத்துல குரு பகவான். ஸோ முதலே சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி விற்று ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டிய காலம். அது மட்டும் இல்லை, குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். ஏதாவது சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் இந்த மாதம் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதற்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் நார்மலாகவே இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா பாலிடிக்ஸ் நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால், உங்களுடைய பர்சனல் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அல்லது வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஐந்தாம் இடத்துல உடைய குரு நான்காம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறதுனால குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்குது. ஆறாம் இடத்துல சூரிய பகவான், உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை. ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, அல்லது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் பாஸ் பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகி ஒரு சிலருக்கு அது மேரேஜில் முடியும், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவும் பரவாயில்லை. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா உற்பத்திக்கேற்ற விலை இருக்காது, அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லிட்டிகேஷன் எதுவும் இருந்தால் அதில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க கிடைக்குதுங்கிறதுக்காக, கொஞ்சம் கடன் வாங்குவதை யோசித்து வாங்குங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே இந்த மாதம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரிய பகவான், எட்டாம் இடத்துல செவ்வாய், ஆறு நோய், எட்டு ஆக்சிடெண்ட் அல்லது ஆப்ரேஷன். ஸோ நீங்கள் இந்த மாதம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, அப்படி இல்லைனா புதன்கிழமை வச்சுக்குங்க. யாருக்கும் இந்த மாதம் கடன் வாங்கி கொடுக்காதீங்க, அல்லது யாருக்கும் சூருட்டியும் போடாதீங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் வேலையில், அதோட அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு நன்மை, ரெண்டுமே போத்தார் சைடு இருக்குது. இன்னொரு பக்கம் செவ்வாய் எட்டில் அரசாங்கத்தால் பிரச்சனை. டேக்ஸ் பேயபிள் எதுவும் இருந்தால் கரெக்டாக பண்ணுங்கள், அரசு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. போக்குவரத்து முதலே சொன்ன மாதிரி வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களுக்கு எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக தலை அடிவயிறு, ஷோல்டரில் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க, அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நன்மை, சகாயம், ஆதாயம் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த மாதம் அன்எக்ஸ்பெக்டட் மணி ஒரு சிலருக்கு, ரொம்ப நாளாக வராத பணங்கள் எது இருந்தால் வரும், அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு இருக்குது. டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது இந்த மாதம் கிளியர் ஆகும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட ஏழாம் இடத்தில் சுக்கரன், எட்டாம் இடத்தில் செவ்வாய், கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள். ஸோ மனைவியினுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம்.
அதோட பார்ட்னர்ஷிப் இருந்தால் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஒழிப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மொத்தத்தில் இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். முருகனுடைய வழிபாடு இந்த மாதம் அவசியம் பண்ணுங்க, அது நல்ல நற்பலன்களை கொடுக்கும். அதோட மகாலட்சுமியினுடைய வழிபாடு, பொருளாதாரத்தில் ஒரு சில மந்த நிலைகள் மாறும். ஸோ மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பொது பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் கிரக நிலைகள் பொதுவாக எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு. உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான், மூன்றாம் இடத்தில் குரு, ஐந்தாம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ஆறாம் இடத்தில் ராகு, ஏழாம் இடத்தில் செவ்வாய், பன்னிரெண்டாம் இடத்தில் கேது நடப்பில் இருக்காங்க. அதோடு இந்த மாதம் புதன் தமிழ் மாதத்துக்கு 17ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறாங்க. சுக்கிரனோ தமிழ் மாதத்துக்கு 21ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறார். இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு, நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் கேது, தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் எதுவும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது இப்போ வந்துடும். அது மட்டுமில்ல, ஒரு சிலருக்கு பென்ஷன் அல்லது பிஎஃப் அல்லது கிராஜுவிட்டி எதுவும் வரதாக இருந்தாலும் இந்த மாதம் வரும். உங்களுடைய 2ஆம் இடத்தில் சனி பகவான் அப்படி இருக்கிறதுனால தேவையில்லாமல் பேச வேண்டாம், அளந்து பேசுங்க, வருமானம் வரும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச அந்த பணங்கள் இப்போ கையில் நிற்கும். உங்கள் பர்ஸ்லேயும் பணம் இருக்கும், பேங்க்லேயும் பணம் இருக்கும். இந்த மாதம் ஏடிஎம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, நல்லாவே இருக்குது. 3ஆம் இடத்தில் குரு, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் இந்த மாதம் ஃபேவரபுளாக வரும். நீங்கள் ஏதாவது மெயில் போட்டிருக்கீங்க, இல்லை சர்ச் பண்ணியிருக்கீங்க, இல்லை அப்ராட்லேருந்து ஏதாவது செய்தி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, புதிய விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ மேலே ஏதாவது படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விற்பதற்கான வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. அதோட வீடு மாற்றம், இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் கூட ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 5ஆம் இடத்தில் சூரிய பகவான், என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் அமையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருக்கும். அது மட்டுமில்ல, மாதத்தின் மத்தியத்தில் வேலை கேரியர் நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு. ஸோ எதிர்பாராத, முதலே சொல்லியிருக்கேன், பொருள் வரவு உண்டு. வேலையிலையும் வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணீங்களோ அது உங்களுக்கு பூர்த்தி ஆகும். ஏதாவது லிட்டிகேஷன் இருக்குன்னா அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா
அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அந்த மாதம் சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ண தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம், பெயர் புகழ் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓரளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான். கணவன் மனைவி உறவு நார்மலாகவே இருக்குது. ஸோ மனைவியனுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம். உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல கேது. ஒரு சிலருக்கு முதலே சொன்ன மாதிரி வீடு மாற்றங்கள் உண்டு. தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்கு. அப்பாவால் ஒரு சிலருக்கு நன்மைகள் உண்டு. உங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும், அல்லது மனைவி அல்லது கணவன் மூலமாக தனவரவு இருக்கு. இந்த மாதம் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இது நிறையவே இருக்கு. அதோட 10 அதிபதி புதன் 6 இடத்துல இருக்கிறதுனால, நீங்கள் கரியரில் இருந்தீங்க அல்லது சர்வீஸில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொமோஷன், வருமானம், சம்பாத்தியம் இது எல்லாமே நல்லா இருந்துகிட்ருக்கு. ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் செக்ஷனில் இருக்கீங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த மாதம் பரவாயில்ல. பொருளாதாரமும் நல்லா இருக்குது, வருமானங்களும் இருக்குது, அதற்கு தகுந்த ஒரு சில செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு 6 இடத்தில் ராகு, 6 இடம் நோய். ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. கண்ணில் பிரச்சனை, தொண்டையில் பிரச்சனை, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடி வயிற்றில் பிரச்சனை எல்லாம் பார்த்துங்க. இது மாதிரி இடங்களில் ப்ராப்ளம் இருந்தால் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். குடும்பத்தில் தற்பலன்கள் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் பெண் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. புதிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் இந்த மாதம் உங்களுக்கு தொடர்பில் வருவாங்க. அதனால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த மாதம் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப அதிகமாக பண்ணுங்க. அதோட துர்க்கை அல்லது காளி இது மாதிரி பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நற்பலங்கள் அதிகரிக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம், மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலங்கள் நடக்கும்னு பார்க்குறோம். இங்கே ராசியில் பிறந்தாலும் சரி, அந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, பிளானட்ரி போஷன் அதையும் பார்க்குறோம். உங்கள் ராசியிலே சனி பகவான், உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் குரு, உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் சூரியன், சுக்கரன், புதன். மாத ஆரம்பத்தில் 5 இடத்தில் ராகு, 6 இடத்தில் செவ்வாய். உங்கள் ராசிக்கு 11 இடத்துல கேது பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் சனியை உங்கள் ராசியில் இருக்கிறாரு. ஒரு பலம், ஒரு பக்கம் அதை நற்பலன்னு தான் சொல்லணும். பட் 2வது சனி உங்கள் ராசியில் இருக்கிறனால இந்த மாதம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க. நீங்கள் ரொம்ப நினச்ச காரியத்தெல்லாம் வெற்றி அடைவீங்க. ஏன்னா சனினாலே சோம்பேறித்தனம்னு அர்த்தம். முதல்ல அதை விட்டுருங்க. நாளைக்குன்னு எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அன்றைய விஷயத்தை அன்னைக்கு முடிங்க. இதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. 2வது உங்கள் 2 இடத்துல குரு பகவான். ஃபைனான்ஸில் பெரிய பிரச்சனை ஒன்றும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை. வராத பணங்கள் எதுவும் இருந்தாலும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் வந்துடும். உங்களுக்குமே கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் நல்லாவே இருக்குது. அடிக்கடி இந்த மாதம் நிறைய ஏடிஎம் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய செலவு பண்ணுவீங்க. அதுக்கான வருமானங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. ட்ராவல் அதிகமாக இல்லை. ட்ராவலால் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லும் இந்த மாதம் இல்லை.
உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள், அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. குறிப்பாக ஒரு சிலர் வந்து ஆன்லைனில் அல்லது பார்ட் டைமாவோ கரஸ்லேயே மேலே ஏதாவது படிப்பீங்க, புதுசாக நீங்கள் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணுவீங்க, அதனால் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மூன்றாம் அதிபதி குரு பவானி இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் தான் அவர்களாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். அது மட்டுமில்ல, இல்லாஸ் நெருங்கிய உறவினர்களை அறியாது விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய நான்காம் இடத்துல சூரிய பகவான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அம்மாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு இருக்குது. பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி செய்தால் வாங்குறதா இருந்தால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு அமையும். குறிப்பாக வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் இது எல்லாமே வாங்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு சிலருக்கு நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவீங்க, அதோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஒரு சிலருக்கு ஜுவல்ஸு, ஆடை, ஆபரணம் இதெல்லாமே இந்த மாதம் வரும், அல்லது நீங்கள் புதுசாக அனுபவிப்பீங்க, இது நடக்கும். அது மட்டுமல்ல, மாதத்தின் மத்தியத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் மகிழ்ச்சி சந்தோஷம், குடும்பத்துக்குள்ளே ஒரு புது வரவு, கணவன் மனைவிகளோ ஒற்றுமை, இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இது இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான், கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும், வராத பணங்கள் முதலே சொன்ன மாதிரி வரும். கரியர் நல்லா இருக்குது. வேலையில் அவசரப்பட்டு விட்டுறாதீங்க, அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க. சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இதை பற்றிய முயற்சியை பண்ணணும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய சுப்பீரியன் சரி சப்பார்டினேட்டும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏதாவது லிட்டிகேஷன் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமில்ல, காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். பண வரவு இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். அதுலேயும் ஆறாம் இடத்துல செவ்வாய், இனம் காண முடியாத வியாதி, ப்ரெஷர், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை, சளி தொல்லைகள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கார்டியாக் ப்ராப்ளத்தில் இருந்தால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். சிறு தொழில் அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம், அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்பார்த்த வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் குறிப்பாக ஸ்மால் ஸ்கேல் அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையும் சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் இந்த மாதம் லாபம் அடைவீங்க. அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது, பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது. பாலிடிக்ஸுமே ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ், லாட்ரியில், இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு இந்த மாதம் வருமானம் இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக புதன், அப்பாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு இருக்குது. டாக்குமெண்ட் பிரச்சனை உங்களுக்கு எதுவும் இருந்தேன்னா அது ஃபுல்ஃபில் ஆகும். வராத பணங்கள் எதுவும் இருந்தால் முதலே வரும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதம் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க, அவங்க அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவங்களாக இருப்பாங்க, அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள். அதோட மூத்த சகோதரர் இருந்தாலும் அண்ணனால் நன்மை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை,
எல்லாமே இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ராசியிலே சனி பகவான் ஆக சிறுதொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சுயதொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானம் உண்டு. கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், ஐடி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் அண்டு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் இந்த மாதம் சொல்லணும். அதோட ராகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார். யாருக்கும் தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் கொடுக்காதீங்க. உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், அதனால் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, அஞ்சு என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும், அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் நன்மையும் உண்டு பிரச்சனைகளும் உண்டு, கவனமாக இருங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் பிரச்சனை, ரெண்டுமே இருக்குது இந்த மாதம். அதோட சபார்டினேட் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, சுப்பீரியர் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். அதோட இந்த மாதம் துர்க்கை அல்லது காளி வழிபாடு பண்ணுங்க. யோக நரசிம்மருடைய வழிபாடு அல்லது நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்க. ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும், நன்மைகள் ஏற்படும். கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் பிளவோ வருஷ சித்திரை மாதம் எப்படிப்பட்ட புது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கும்ப லக்னம் கும்பராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். உங்களுடைய மூன்றாம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், நான்காம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான், உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது, பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான். இப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்கள் ராசியிலே குரு, இதுவரைக்கும் இருந்த ஒரு பயம் உங்களுக்கு போயிடும், ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும், சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை மட்டுமல்ல, தெய்வ அனுகூலம் இந்த மாதம் கிட்டும். குறிப்பாக நீங்கள் எப்பையெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் உங்களுக்கு இந்த மாதம் ஒருத்தர் அனுப்பிச்சு வைப்பார். அதனால் நீங்கள் உற்சாகமாக செயல்படுங்க, நல்லாவே இருக்குது. உங்களுடைய ராசியிலே குரு பகவான், பொருளாதாரம் நல்லா இருக்குது. என்ன எவ்வளோ வந்தாலும் அதற்கு தந்த செலவினங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது, அல்லது எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். அது இல்லாமல் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை, அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அல்லது அவர்களுக்கு சுபகாரியங்கள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு, ஸோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருங்க. அதோட ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் அமையும். இந்த மாதம் 17ஆம் தேதி புதன் ரிஷபராசிக்கு போகிறாரு, 21ஆம் தேதி சுக்கிரனும் ரிஷபராசிக்கு போகிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாதத்தின் மத்தியத்துக்கு அப்புறம் புது ட்ரெஸ், புது நகைகள், ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு சிலருக்கு அமையும். அது மட்டுமல்ல, பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு அல்லது அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள், ஒரு சிலருக்கு வீடு, இதெல்லாமே நல்லாவே இருக்குது, வாங்குவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது.
கரியரில் கவனமாக இருங்க. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும், அதனால் வேறு வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம், வேறு கம்பெனிக்கு இப்போதைக்கு பேப்பர் போட வேண்டாம், பொறுமையாக இருங்க. உங்களுக்கான ஒரு ரெகக்னைஸ் வேலையில் கரியரில் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இந்த காலத்தில் இருக்கும். பணம் அல்லது பொருள் களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. ஐந்தாம் இடத்துல செவ்வாய், வழக்குகள் எதாக இருந்தால் அது நமக்கு ஃபேவரபிளாக இல்லை, ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க. ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதோட நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, அல்லது ஸ்மால் ஸ்கேல் அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் லாபம் உண்டு. உங்களுடைய எட்டாம் அதிபதியாக புத பகவான் ஆரம்பத்தில் மூணாம் இடத்துல இருக்கார், அப்புறம் மத்தியத்தில் நான்காம் இடத்துக்கு வர்றாரு. அப்படி இருந்தாலே நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வரணும். குறிப்பாக அம்மாவுடைய முதலே சொன்ன அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம். ஸோ நீங்கள் எலிவேட்டர்ஸ் அண்ட் எஸ்கலேட்டரில் அல்லது லிஃப்டில் கவனமாக போயிட்டு வாங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, சூரிட்டி போடாதீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் சம்பாத்தியம், ஒரு சிலருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்டரியில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தாலுமே நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது பகவான் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படக்கூடிய காலம். உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி குருவே உங்கள் ராசியில் இருக்கிறாரு. உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும். புதிய நண்பர்கள் பழைய நண்பர்கள் எல்லாராலையும் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. அது மட்டுமல்ல, கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். நீங்கள் சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருமானம் நார்மலாகவே இருக்குது. ரியல் எஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சுமாராகவே இந்த மாதம் இருக்குது. அதே சமயத்தில் ஐடி அண்டு டிஜிட்டல் அண்டு ப்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா அது இந்த மாதம் ரொம்ப பூஸ்டில் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லை. இருந்தால் கூட உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான், எவ்வளோ வருமானமோ அவ்வளோக்கு ஒன்று விரயம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் மூவ் ஆக வேண்டிய மாதம் அது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் பிரச்சனை போராட்டம் ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் தேவையில்லாமல் ட்ராவல் பண்ண வேண்டாம், இது ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்து, இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய தன்மையை கூட்டுங்க அல்லது குறைங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஹெல்த் கண்டிஷனை மொத்தம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். விஷனில் ப்ராப்ளம் இல்லாமல் பாருங்கள். நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கவனமாக இருங்க. முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தெய்வ அனுகூலம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே நல்லா வணங்கி வாங்க. சிவனையும் முருகனையும் ஒரு சில கெடுபலங்களும் குறையும். இந்த மாதம் சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். மீன ராசி, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நாம் இப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிளானட்டரி பொசிஷன் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது? உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான், அவரோட புதன் சுக்கரன் இருக்கிறாங்க. மூன்றாம் இடத்தில் ராகு, நான்காம் இடத்துல செவ்வாய். உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது, பதினோராம் இடத்துல சனி பகவான், பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் மாதம் பிறக்கும் போது இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மத்தியத்தில், அதாவது தமிழ் மாதம் பதினேழாம் தேதி புதன் ரிஷபராசிக்கு போகிறாரு.
தமிழ் மாதம் 21ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபராசிக்கு போகிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 2வது அதிபதியாக செவ்வாய் 4வது இடத்துல ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. பணம் சரளமான ஒரு புழக்கமாக இருக்கும். கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு லிக்விட் கேஷ் இருக்கிறது கூட பாசிபிலிட்டிஸ் உண்டு. என்னென்னா உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறார் குரு பகவான். ஒன்று நீங்கள் மூவ் ஆகணும், இல்லை உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் செலவாகணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த மாதம் நடக்கும். இல்லைன்னா 12வது இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எதிரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமான சம்பாத்தியம் இருக்குது. 2வது இடத்துல சூரிய பகவான். யார்ட்டையும் தேவையில்லாமல் ஹார்ஷாக பேசாதீங்க, பொறுமையாக நிதானமாக பேசுங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய 3வது இடம் முயற்சி ஸ்தானம். அதில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மத்தியத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சாரம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சீர்படும். உங்களுக்கு பிரச்சனைகள் எப்பயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தீர்ப்பதற்கு ஒருத்தங்க வருவாங்க, அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் லேர்ன் பண்ணுவீங்க, ஒரு சிலர் ஏனுங்கும் பண்ணுவீங்க. இது எல்லாமே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக 3வது இடத்தில் ராகு இறை அருள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு. நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நன்மை, இது அத்தனையுமே இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் விற்காமல் இருந்தால் அது கையை விட்டு போகும், ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போகும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்களும் உண்டு உங்களுக்கு. எல்லாத்துக்கும் மேலும் உங்களுடைய 4வது இடத்துல செவ்வாய். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய மாதம் இது. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். நீங்களும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதல்லது அதற்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகளால் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இந்த மாதம் இருக்குது. ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, உங்களுக்கு அதற்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அந்த மேரேஜில் முடியும். அதோட கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. ஐடியலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேறு கம்பெனிக்கும் முயற்சி பண்ணலாம், உங்கள் சொந்த ஜாதகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில். இல்லைன்னா இந்த வேலையிலே இருங்க, பார்க்குற வேலையுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. அதோட உங்களுடைய 7வது அதிபதி 3வது இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு. நீங்கள் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் ரெண்டு இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் இருக்குது. அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் 8வது அதிபதியாக சுக்கிரன். வெஹிக்கிள்ஸில் போக்குவரத்துக்கெல்லாம் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போங்க. ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை அந்த ஆப்ரேஷனை வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய 9வது இடத்துல கேது பகவான். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் தெய்வ அனுகூலம் இருக்குது. ஒரு சிலருக்கு அப்ராட்லேருந்து வரக்கூடிய செய்திகள் ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட் அண்ட் விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். 11வது இடத்துல சனி பகவான். மூத்த சகோதர சகோதரிகளான நன்மை. உங்களுக்கும் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, செட் ஆவாங்க. ஒரு சிலருக்கு நண்பர்களாலும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 12வது இடத்துல குரு பகவான். ஒன்று நீங்கள் முதலே சொன்னமா நீங்கள் மூவ் ஆகணும், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டில் ஒன்று உண்டு. எவ்வளோ சம்பாதிச்சுவீங்கனாலும் இந்த மாதம் அதுக்கு தந்த செலவினங்களும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க,
அல்லது நீங்கள் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது, கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜு கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஐடி அண்ட் டிஜிட்டல் அது மட்டும் இல்லை ப்ரெஸ் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். நல்லாவே இருக்குது. போக்குவரத்து வெஹிக்கிள்ஸில் மாத்திரம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க, வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக இருங்க, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, உங்களுக்கு சப்பார்டினேட்டாலாம் நன்மை, அதோட கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களும் நன்மை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதோட தெய்வ அனுகூலத்தையும் இந்த மாதம் அதிகமாக கூட்டுங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய், ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப், வேலையில் ஒரு திருப்தி ஏற்ற சூழ்நிலை, அதில் பொறுமையாக இருங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள் இருந்தாலும் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கனாலும் அதுலேயும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் பரவாயில்ல. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு குரு 12 இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கிறனால நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஒபிசிட்டி இருக்குது உடம்புலன்னா அதுலேயும் எச்சரிக்கையாக இருங்க. நீரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் பிரச்சனை ஏற்படும், அது விஷயத்தில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பழமையாக இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானுடைய வழிபாடும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். பண்ணிட்டு வாங்க, ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நன்றி, வணக்கம்.